வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நல்லா ருசியாக மாவு மாதிரி கடித்து சாப்பிடக்கூடிய மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயில் டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். ஆனால் நான் செய்யும்போது கொஞ்சம் மழை டைம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் நாள் அதிகமாகிடுச்சு. சரி, இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு முதல்ல மாங்காவெல்லாம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவில் கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு வச்ச மாங்காய் அப்படியே இருக்கட்டும், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. ரெண்டு நாள் முழுசாக நல்லா உப்பில் ஊறியிருக்கு இந்த மாங்காய். இப்போது இந்த மாங்காவை மட்டும் வடித்து காய வச்சுக்க போகிறோம். அதில் இருக்க தண்ணி மட்டும் சட்டியில் அப்படியே இருக்கட்டும். சட்டியில் இருக்கிற இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், ஆனால் இந்த மாங்காவை மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது காலையில் நான் வெயிலில் வச்ச மாங்காய், இப்போ சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்துமே இந்தளவுக்கு தான் காஞ்சிருக்கு, ஏன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்குது. இப்போ இதை வந்து அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையே, அந்த மாங்காவை வடித்ததுக்கப்புறம் அந்த சட்டியிலே போட்டு நல்லா கலந்து வச்சிட போகிறோம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் இந்த மாங்காய் இருத்துறோம். இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ பாருங்க, அந்த மாங்காவெல்லாம் வெளியே தனியாக எடுத்துட்டோம், ஆனால் சட்டியில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சதில் அந்த தண்ணியெல்லாம் மாங்காய் இருத்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த மாங்காவை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். மாங்காவெல்லாம் நல்லா வெயிலில் இந்தளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெயில் அடிக்கிற டைமில் மாங்காவெல்லாம் இந்தளவுக்கு நல்லா காய வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு ஊறுகாய் வேணுங்கிறப்பெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு மட்டும் எடுத்து தாளிச்சிக்கலாம். ஏன்னா வெய்ய காலத்தில் மாங்காவெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் கிடையாது, நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து தாளிச்சிக்கலாம். அதுக்காக இந்த காஞ்ச மாங்காவை அப்படியே ஊறுகாவாக சாப்பிடணும்னு சொல்லலை, இனிமே தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான ஊறுகாவை தாளிக்க போகிறோம். நல்லா காய வச்சுருக்கிற இந்த மாங்காவத்தில் இப்போ தாளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு கப் சுடு தண்ணி ஊற்றி இதில் ஊற வச்சுக்கணும். ஏன்னா மாங்காவை நம்ம நல்லா ட்ரையாக காய வச்சு வச்சுக்கிட்டோம் இல்லையா, ஆனால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இந்த காஞ்ச மாங்காய் வத்தல. அது மட்டும் இல்லாமல் இந்த காஞ்ச மாங்காய் வத்தலில் உப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த சுடு தண்ணியிலே எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாங்காய் வத்தல்லாம் சுடு தண்ணியில் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. சரியாக ஊறலன்னா இன்னொரு மணி நேரம் கூட விடுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ சுடு தண்ணியில் ஊறின இந்த மாங்காய் வத்தலெல்லாம் தண்ணியை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. சரி, இனிமேல் நம்ம சட்டி அடுப்பில் வச்சு இந்த ஊறுகாவை தாளிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பில் பொரிஞ்சிக்கும் ஊறுகாவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் ஊற வச்ச மாங்காய் வத்தல் எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அந்த கேப்பில் கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைச்சி அந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்புலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், தீ அணைச்சிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் போடணும்னா மாங்காவை நல்லா காய வச்சு வத்தல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாவே போதும், எதையும் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்லை. நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து தாளிச்சிக்கலாம் ஊறுகாவை. அது இல்லாமல் இந்த தாளிச்சதுக்கப்புறம் கூட ஊறுகாவை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் இந்த ஊறுகாவை தாளித்து ஒரு மாதமாகவே வெளியே தான் வச்சுருக்கேன். எதுவும் பூஞ்சாலாம் பிடிக்கல, எல்லாம் நல்லாவே தான் இருக்குது. ஆனால் மாங்காய் வத்தல ரொம்ப நிறையா தாளித்து வச்சுக்க வேண்டாம். வெய்ய காலத்தில் மாங்காவை காய வச்சு வத்தலாக ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேணுங்கிறப்பெல்லாம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மட்டும் ஊறுகாய் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தாளிச்சிக்கோங்க. அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில் இந்த மாதிரிலாம் தான் ஊறுகாய் போட்டு செஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போயும் கிராமங்கள்லலாம் இந்த மெத்தடில் தான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி மாங்காய் வத்தல் போட்டு ஊறுகாய் செய்யும்போது மற்ற ஊறுகாயில் இருக்கிற மாதிரி உப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்காது, அதனால் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.